ஆனால் வண்டி நல்லா வந்து பக்காவாக இருக்குது. மகேந்திரா வந்து பொருளும் அதேமாரி எல்லா இடத்தையும் எல்லா யூஸ்ஃபுல்லாக எந்த இடத்த வேணாலும் கிடைக்குது. இப்போ நான் எலாண்டிப்பில் பார்த்துட்டு தான் இந்த வண்டியை எடுத்தேன். நல்லா பக்காவாக இருக்குது வண்டி. இப்போ ஆற்று மணல் சேரு மூங்கி போட்டு விட்டு அது மாட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து போகுது வண்டி. மகேந்திரா வண்டி வாங்க காரணம் இல்லையா? நான் ஏற்கனவே வந்து வச்சுருந்தேன், எங்கே இப்போ இதுக்கு வந்து அது செட் ஆகலை சேர்த்துல. ஆனால் வண்டிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சர்வீஸ் சார்ஜ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது, வண்டியும் நல்லா பார்த்து தராங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வணக்கம் ஐயா, உங்க பேர் மட்டும் ஊர் சொல்லுங்க. எங்க பேரு தேவநாதன், ஐவேலி கிராமம், பொம்பூர் போஸ்ட், வானூர் வட்டம். டிராக்டர் வருஷம் எந்த வருஷத்து மாடல் ஐயா? 2021. ரெண்டு வருஷம் தோண்டிங்க ஐயா? எத்தனை வருஷம் அனுபவம் ஐயா உங்களுக்கு? வந்து கிட்டத்தட்ட 2017 இருந்து அனுபவம். அனுபவத்துல வந்து இப்போ இந்த வண்டி எடுக்கணும்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம். மகேந்திரா வண்டி வாங்க காரணம் இல்லையா? நான் ஏற்கனவே வந்து வச்சிருந்தேன், எங்க இப்போ இதுக்கு வந்து அது செட் ஆகலை சேர்த்துல. மொதல் அடுத்தது வந்து மாறினேன். இது எங்கள் பக்கத்தில் களிமண், களிமண்ணால் ஓட்ட முடியல. அதனால் இந்த வண்டிக்காக மூவிங்கி டபுள் கிளர்ச்சி, அதனால் இந்த வண்டியை நாங்கள் வாங்கி யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிறோம். இந்த வண்டி என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? நாங்கள் சேறு, கரும்பு கால், கரும்பு அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேறு உழவு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மைலேஜ் எவ்வளோ வருதுங்க ஐயா? மைலேஜ் வந்து ஒரு ரொட்டோட்ரு ஓட்டினா 4.5 லிட்டர் 4 லிட்டர் அந்த அளவுக்கு கொடுக்குது. ஆனால் கட்ரோட்ரு பாயிண்ட் கலப்பெலாம் ஓட்டினா 5 லிட்டர் 4.5 லிட்டருக்குள்ள பாயிண்ட் கலப்பு ஓட்டணும். மீதி ரொட்டோட்ருலாம் வந்து 4.5 லிட்டர் 4 லிட்டர் தான் ஓடுது. அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஒன்றும் ஒரு காணியாக ஓட்டினா கூட 10 லிட்டர் தான் ஓடுது, 2 சால் ஓட்டினா. அதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபோர் வீல் டிரைவ் வாங்க காரணம் என்னயா? அதான் ஃபோர் வீல் டிரைவர்னால் எங்கள் பக்கத்துக்கு வந்து களிமண்ணால் ஓட்ட முடியல. இது வந்து ஃபோர் வீல்னால் பக்காவாக பிரச்சனையே இல்லை எங்களுக்கு. இப்போ என்ன ஓடணும் ஓடனா வண்டி கட்டி இருக்கணும், வேறு வண்டி கட்டி ஓட்டணும், அதை இழுத்தாடணும், வண்டி மாட்டிச்சு, அந்த பிரச்சனை கிடையாது. நாங்கள் மட்டும் போனோமா, நாங்கள் மட்டும் ஓட்டிட்டு நாங்கள் மட்டும் வந்துடும், அவ்வளோதான். மகேந்திரா தவிர்த்து மற்ற பிராண்ட் வண்டி வாங்காததுக்கு காரணம் என்ன? எங்கள் வண்டி இந்த மகேந்திரா காரணம்னா, நாங்கள் ஒருத்தவங்களை கேட்டேன், எலாண்டிப்பட்டில் ஒரு வண்டி இருக்குது, அந்த எலாண்டிப்பட்டில் கேட்டதுலாம் வண்டி நல்லா இருக்குது, அது மணலில் கூட விட்டாக்கா ஈஸியாக வந்துவிடுது. அந்த நான் வச்சிருந்த வண்டியோட இந்த வண்டி வந்து மணலில் விட்டுட்டு நீ மாட சும்மா விட்டுட்டு கூட நீ மாட வந்தனா கூட அது மாட ஆட்டோமேட்டிக்காக மணலில் வருது. அதை வச்சு தான் அந்த வண்டியை விரும்பி வாங்கினேன். இது வாங்கும்போது இந்த வண்டி விலை என்னையா? 9,09,000 ஐயா. சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ ஆகுதுங்க ஐயா? 4,000-3,000 ரூபாய் வரைக்கும் தான் சர்வீஸ் சார்ஜ். நான் அந்த வண்டி வச்சிருந்தனால இந்த வண்டி வந்து சர்வீஸ் சார்ஜ் கம்மி தான். ஆனால் வண்டிலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சர்வீஸ் சார்ஜ்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஆகுது, வண்டியும் நல்லா பார்த்து தராங்க. ஆனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க சர்வீஸ் சார்ஜும் கம்மி, ஆயிலும் கம்மி. இப்போ நான் அந்த வண்டி வச்சிருந்தனால இந்த வண்டி நல்லாவே இருக்குது, சர்வீஸ் சார்ஜும் கம்மி தான். ஆனால் எவ்வளோ கிலோமீட்டருக்கு ஒரு முறை சர்வீஸ் பண்ணுவீங்க ஐயா? 250 மொதல் 150 பண்ண சொன்னாங்க, இப்போ 250 அப்படியே 100, அப்புறம் அடுத்தது 500 அப்படி அதுமாரி சர்வீஸ். ஸ்பேர் பார்ட்லாம் லோக்கல்லே கிடைக்குதுங்களா ஐயா? லோக்கல்னால் இது எந்த இடத்துலையும் எல்லா இடத்தையுமே கிடைக்குது. அதேமாரி நல்லா யூஸ்ஃபுல்லாகவும், நம்ம ஒரு இடம் ரிப்பேர்னா கூட ஓடனா உடனே வாங்கின்னு வந்து போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த டிராக்டரோட சிறப்பு அம்சத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. சிறப்பு அம்சம்னா இதில் வந்து கையிலே பிடிஎஸ் அப்படி கொடுத்துட்றாங்க. வண்டி அதேமாரி டபுள் கிளர்ச்சி பக்காவாக இருக்குது. 6 வருஷம் வாரண்டி. இது வந்து வாரண்டியிலோட நல்லாவும் இருக்குது. வாரண்டி கொடுக்குறாங்க 6 வருஷம். வண்டி வந்து பிடிஎஸ் சாப்பிட்டு டபுள் கிளர்ச்சி வக்கி சொல்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபோர் வீலர் மூவிங்கி, ஃபோர் வீலர் மூவிங்கி வந்து நல்லா சேத்துல வந்து நல்லா பக்காவும் போகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு பயன்றதே இல்லைன்னு வச்சுக்க, நாங்கள் அந்த வண்டி நல்லா இருக்குது, அவ்வளோதான். நம்மளுக்கு தெரிஞ்ச வரி சொல்கிறேங்க. மகேந்திரா வந்து பொருளும் அதேமாரி எல்லா இடத்தையும் எல்லா யூஸ்ஃபுல்லாக எந்த இடத்த வேணாலும் கிடைக்குது. நீங்கள் அடுத்த டிராக்டர் எடுக்கிறதா மகேந்திராவே எடுப்பீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக எடுப்போம். நாங்கள் மகேந்திரா எடுக்க வேண்டியது எங்களுக்கு வந்து இது வந்து நல்லாவும் இருக்குது, மைலேஜ் நல்லா தருதுன்னு வச்சுக்கா. மைலேஜ் வந்து 4.5 தான் கொடுக்குது எங்களுக்கு. ரொட்டோட்டர் ஓட்டினாலுமே 4.5 தான் கொடுக்குது. அப்படியே போனால் பாயிண்ட் கலப்பு ஓட்டினா 5 லிட்டர், அதுக்கு மேலே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வண்டியும் நல்லாவும் இருக்குது, டபுள் கிளச்சி மூவிங்கி எல்லாம் 6 வருஷம் வாரண்டி. கேட்டால் பொருளும் வந்து எங்கே பார்த்தாலும் கேட்ட பொருள் கிடைக்குது, எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்த வண்டி எடுக்கணும்னா கூட நாங்கள் அடுத்தவங்க கிட்ட சொல்லி தான் நல்லா. இப்போ நான் எலாண்டிப்பில் பார்த்துட்டு தான் இந்த வண்டியை எடுத்தேன். நல்லா பக்காவாக இருக்குது வண்டி. இப்போ ஆற்று மணல் சேரு மூங்கி போட்டு விட்டு அது மாட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து போகுது வண்டி. மகேந்திரா பற்றி ஒரு சில வார்த்தைகள் நீங்கள் சொல்லுங்கள். மகேந்திரானா நல்லாவும் இருக்குது, அதை தான் சொல்ல முடியும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. உங்கள் பயணம் மேலும் சிறப்படைய எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள்.
நன்றிங்கய்யா. நாங்க விடைபெறுகிறோம். எல்லா சேனல்களும் பாக்குறவங்க இந்த வண்டி எடுக்கணும்னு விரும்பணும், அவ்வளவுதான் நாங்க சொல்ல வேண்டியது. நல்லாவும் இருக்குது, சிறப்பா எல்லா அம்சமும் இந்த வண்டியில எல்லா பொருளுங்களும் கிடைக்குது. நன்றி, வணக்கம்.